வணக்கம் எல்லாருக்கும். முதல்ல வந்து கேபிள் சங்கர் சாருக்கும் சங்கர் தியாகராஜன் சாருக்கும் நன்றி. எதுக்காக அப்படின்னா, ஒரு படம் தயாரித்து ஒரு இயக்குனர் அறிமுகப்படுத்தி அப்புறம் அந்த படம் ஜெயிச்சு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு டைரக்டரை கண்டுபிடிச்சி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த படம் ஜெயிச்சு அப்படி ஒரு ஆறு படத்தில் ஆறு டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே படத்தில் ஆறு டீம், ஆறு டைரக்டர் மட்டும் கிடையாது ஆறு டீம், அதில் ஆறு டைரக்டர் இருக்காங்க, ஆறு கேமராமேன் இருக்காங்க, ஆறு எடிட்டர் இருக்காங்க, ஆறு ஆர்ட் டைரக்டர் இருப்பாங்க, ஆறு மியூசிக் டைரக்டர் இருப்பாங்க. ஸோ ஒரு படத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஆறு பத்து அறுபது பேர்த்துக்கு ஒரு 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 லைஃப்பை ஏற்படுத்தி கொடுக்குறன்றது ஒரு பெரிய விஷயம். அந்த பிளான் பண்ண கேபிள் சங்கர் சாருக்கும் நன்றி. சின்ன படங்களுக்கு ஆள் வரலை, சின்ன படத்தை எடுத்துடுறாங்க, சின்ன படத்தை கலெக்ஷனில், சின்ன படத்தை ப்ரொடியூசருக்கு லாபம் இல்லைன்னு ஒரு பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் இருந்துக்கிட்டே இருக்குது சினிமாவுக்குள்ளே. ஆனால் அந்த க்வெஸ்சன் மார்க் என்ன, ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூணு வருஷத்துக்குள்ளே அழிஞ்சு தவிடுபடியாயிரும். என்னென்னா, சினிமா வந்து வேறு லெவலுக்கு மாறும், அடுத்த லெவலுக்கு, அடுத்த அதாவது எல்லா வீட்லேயும் எல்லாருக்கும் எல்லோரும் படம் பார்க்குற இடத்துக்கு வந்துடுவாங்க, வீட்டுக்குள்ளே படம் போயிடும். சினிமாவில் தியேட்டர்ஸும் இருக்கும், தியேட்டர்ஸில் பெரிய படங்கள் இந்த மாதிரி இப்போ சொல்கிறோம்ல, அந்த ஒரு வாரம் பத்து நாள் ரெண்டு வாரம் ஓடுற படங்கள் ஓடிட்டுருக்கும். ஆனால் எல்லாரோட வீடுகளுக்குள்ளேயும் நம்ம எல்லாரோட படமும் உள்ளே புகுந்துடும். இதில் இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே வந்து அதில் ஒரு ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க, ஒரு ஒரு பெரிய ஒரு வெறியோடு இருக்காங்க. ஸோ பர்டிகுலராக வந்து எல்லோருமே எங்கெங்கேயோ வேலை பார்த்துட்டு இருந்தவங்க, கனவு வந்து எல்லாருக்கும் இருக்குது, எல்லாரோட கனவுகளும் நடக்கணும் தான் அத்தனை பேர் ஆசைப்படுவோம். ஸோ அத்தனை பேரோட கனவுகளும் ஜெயிக்கிறதுக்கு ஆசை. பத்திரிகை ஊடக மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் மழை வணக்கம். மழை போன்ற கொடை வேறில்லை. மத்திய அரசு செய்ய வேண்டிய விஷயத்தையும் சேர்த்து விவசாயிகளுக்கு மழை செய்ய போகிறதுனால மழைக்கு என்னுடைய பணிவான நன்றி. மழை வந்தால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ விவசாயிகளுக்கு, அந்த மாதிரி இந்த சினிமா விவசாயிகளுக்கு இந்த மாதிரி ஆறு அத்தியாயம் போன்ற படங்கள் மெர்சலாகும்போது அது மிகப்பெரிய மழையை போன்ற ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த 2.0 வந்து என்ன, இந்த ஆடியோ லான்ச்சுக்காக துபாய் கூப்பிட்டாங்க, நான் அங்கே போகலை, பட் இங்கே வந்திருக்கேன். மிஸ்டர் ஸ்ரீதர் இந்த படத்தை இயக்கியிருக்க ஆறு பேரில் ஒருத்தர், அவர் சொன்னார் இந்த கதைகள் எப்படி இணைக்கப்பட்டிருக்குன்னு. அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது வரைக்கும் என்னென்னா தனித்தனியாக துண்டு துண்டாக இருக்கும் போல இருக்கு இந்த படம், இதை எப்படி இணைக்கிறதுன்னு ஸ்ரீதர் சொன்ன ஒரு லிங்க் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் ஒரு ஈடுபாட்டையும் ஏற்படுத்தியிருக்கு. நான் பெரிய பணக்காரர்களையோ இல்லாட்டி பெரிய வெற்றியாளர்களெலாம் பார்த்து நான் பிரமிப்படைகிறதில்ல, மிரட்சி அடைகிறதில்லை. ஆனால் விஷயம் உள்ளவங்களை பார்த்தா நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன தயக்கமும் மிரட்டலும் ஒரு பயமும் வரும் நமக்கு. உதாரணத்துக்கு என்கிட்ட பணிபுரிஞ்ச கருப்பழனியப்பன் இங்கே வந்திருக்காரு, குமார் என்னுடைய அசிஸ்டண்ட்டு, அவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், ஐயோ இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்காங்களேன்னு. அந்த மாதிரி அஜயன் பாலா அவர்கள், அவருடைய எழுத்து, அவருடைய இது வரைக்கும் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். இவரெல்லாம் ஒரு டைரக்டர் ஆனார்னா அந்த படம் எவ்வளோ சிறப்பான ஒரு படமாக இருக்கணும். வெற்றிமாறன் சார் மாதிரி அவங்கெல்லாம் வந்து இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐயோ இது என்னுடைய படம், இது என்னுடைய குழந்தைங்கிற ஒரு பெரிய கர்வம் மட்டும்தான் நமக்கு தேவையானதாக இருக்கும். டெஃபினட்டாக இந்த ஆறு அத்தியாயம் நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும், இருக்கணுங்கிறது என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த ஆறு குழுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதை சரியான முறையில் சேரன் சார் ரொம்ப அழகாக சொன்னார். உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இப்போது அமேசான் ப்ரைம்லேருந்து ஹாட் ஸ்டார்லேருந்து எல்லாம் வரப்போகுது. அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் பண்ணி அதுக்காக ஒரு 50-60 லட்சம் செலவு பண்ணாமல் டிஜிட்டலாக இதை நீங்கள் வந்து உடனே டைப் பண்ணி அழகாக பப்ளிசிட்டி பண்ணி, எப்படி வந்து பாலாஜி மோகன் சார் அழகாக பண்ணி இப்போ அவருடைய 10 எபிசோடும் பாப்புலராக இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் இதை ரிலீஸ் பண்ணி உலகம் இருக்கிற எல்லாருமே பார்க்குற மாதிரி பண்ணிங்கன்னா இதை உருவாக்கின இந்த ஆறு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும். ஸோ உங்களுடைய முயற்சி வெகு விரைவில் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுதலாக அமையணும்னு இந்த டைமில் எதிர்பார்க்குறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.